கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப நான் பாக்கலன்னா வங்கி தொடர்பான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு எல்லாம் வெளியா இருக்கீங்க, அதெல்லாம் என்னன்னு இந்த பதில பாக்கலாம், மிஸ் பண்றாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய ரிசர்வ் வங்கி தன் ரெப்போ வட்டி விகிதம் வந்து 0.75% குறைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 0.90% குறைத்தாங்க. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலும் வந்து இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தான் இஎம்ஐ தவணையிலே 3 மாதம் தள்ளி போட உத்தரவிட்டிருக்காங்க. இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய உத்தரவை அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இது அமல்படுத்தியிருக்காங்க. இது குறித்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பெரிய வட்டி குறைப்பு கண்டிப்பாக மக்களை சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கியவர்கள்லாம் அடுத்த 3 மாதங்களுக்கு கடன் கட்ட தேவையில்லை சொல்லியிருக்காரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கி இருப்பவர்களாம் தங்களை இஎம்ஐ தவணையில் தள்ளி போட பேங்க்ல தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை சொல்லியிருக்காங்க. இந்த இஎம்ஐ தவணைகள்லாம் அடுத்த 3 மாதங்களுக்கு தானாகவே ஒத்திவைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. சொந்தமா வீடு வாங்க வங்கியில் வாங்கியிருக்கும் வீட்டு கடன், வாகன கடன், விவசாய கடன், பயிர் கடன், மற்ற சில்லறை கடன் போன்றவற்றை எல்லாமே அடுத்த 3 மாதங்களுக்கு தவணை எதுவும் கட்ட வேணும் சொல்லியிருக்காங்க. தானாகவே இது தள்ளிப்படப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போல தனியார் பேங்க் ஆகட்டும், நிதி நிறுவனங்கள் ஆகட்டும், இல்ல மற்ற அரசு நிறுவனங்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒன்று கூடி இந்த 3 மாத இஎம்ஐ தவணை தள்ளுபடி செய்தால்தான் இந்த நெருக்கடியான ஷட்டவுன் காலத்துல கடன் வாங்கி இருப்பவர்கள் கொஞ்சமாச்சு தங்களை பார்த்துக் கொள்ள முடியும். நம்ம இந்தியன் பேங்க் 5 ஸ்பெஷல் எமர்ஜென்சி லோன் அறிவித்திருக்காங்க. நம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்தியன் பேங்க் பாத்தீங்கன்னா தனது வாடிக்கையாளர்களுக்கு 5 சிறப்பு அவசர கடன்களை அறிவித்திருக்காங்க. கார்பரேட் வாடிக்கையாளர்கள், சுய உதவி குழுக்கள், சிலரை கடன் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர்லாம் இதுல அடங்கும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோன் வந்து INDIA கோவிட் எமர்ஜென்சி கிரெடிட் லைன். இது வந்து கார்பரேட் வாடிக்கையாளருக்கு பொருந்தும். அடுத்த லோன் வந்து INDIA கோவிட் எமர்ஜென்சி லோன். இது வந்து சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பொருந்துங்க, அதாவது MSMEக்கு பொருந்தும். அடுத்த லோன் சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு, அதாவது சம்பள கணக்கு ஊழியர்களுக்கு INDIA கோவிட் எமர்ஜென்சி சேலரி லோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அடுத்த லோன் ஓய்வூதியதாரர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க, அதாவது பென்ஷனுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த லோன் பேர் என்னன்னா INDIA கோவிட் எமர்ஜென்சி பென்ஷன் லோன். கடைசி லோன் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ங்க, அதாவது சுய உதவி குழுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த லோனோட பெயர் என்னன்னா SHG கோவிட் சகாயா லோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த கடன்கள் மூலமா உடனடியாக பணப்புழக்க சேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இந்தியன் பேங்க் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடனுக்கும் என்ன தகுதி, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு லோன் கிடைக்கும், இதுக்கான செக்யூரிட்டி என்ன, ரீபேமெண்ட் பீரியட் எப்போ, எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்க. எந்த லோன் உங்களுக்கு தேவைப்படுதோ அதில் போய் அப்ளை பண்ணுங்க. அடுத்த தகவல்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா FDக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைத்திருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால் இந்திய மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா மார்ச் 26 அன்று 170,000 கோடி ரூபாய்க்கான உதவி திட்டங்களை அறிவித்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெப்போ ரேட் குறைச்சாங்க, மாதந்திர தவணையெல்லாம் தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த ரெப்போ ரேட் குறைக்கும் போது லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டே குறையும், அதே போல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும், FDக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் குறைச்சதுனால இப்போ வந்து FDக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்ன உத்தரவு போட்டாலும், எதை கொண்டு வந்தாலும் அதுக்கு அடுத்தபடியா உடனடியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அது கொண்டு வந்துருவாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 0.2% முதல் 0.5% வரை குறைத்திருக்காங்க. இன்று முதல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 60 வயதுக்குட்பட்டவர்கள் 2 கோடி ரூபாய் வரைக்குமான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3.50% அதிகபட்சமா 5.70% கொடுக்கறாங்க. இதே போல ஒவ்வொரு மூத்த குடிமகளுக்கான FD ரேட் குறைச்சிருக்காங்க, அதுவும் 0.2% குறைச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மூத்த குடிமகளுக்கான வட்டி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4% கொடுக்கறாங்க, அதிகபட்சமா 6.20% கொடுக்கறாங்க. இந்த FD இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பெல்லாம் வந்து இன்று முதல் அமலுக்கு வந்திருக்குங்க. அடுத்த தகவல் என்ன, டெபிட் கார்டே இல்லாம ATMல பணம் எடுக்க சொல்லி அரசாங்கமும் வங்கிகளும் வலியுறுத்தி வராங்க. கொரோனா வைரஸ் தொற்று நாட்டில் பரவி வரும் இந்த நாட்கள்ல அரசாங்கமும் வங்கிகளும் முடிந்தவரை டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும்படி கேட்டிருக்காங்க. முக்கியமா ரூபாய் நோட்டுகளில் இருந்து தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா, அதனால டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும்படி வலியுறுத்தி வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகட்டும், ICICI வங்கி ஆகட்டும், இது போன்ற வங்கிகள்லாம் தங்கள் ATMகள்ல டெபிட் கார்டே இல்லாம பணத்தை எடுக்க அனுமதி வழங்கியிருக்காங்க. டெபிட் கார்டே இல்லாம ATMல இருந்து பணம் எடுக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா SBI யோனோ அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஏற்கனவே நடைமுறையில் தான் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டெபிட் கார்டே இல்லாம நீங்க ATM பணம் எடுக்கலாம். அதே நேரத்தில் ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா
ஐ மொபைல் வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டு வங்கி வாடிக்கையாளர்லாம் இந்த செயலியை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல டெபிட் கார்டே இல்லாம பணம் எடுக்கலாம். இந்த எஸ்பிஐ யோனோ மூலமா அதிகபட்சமா நீங்க 20,000 வரைக்கும் பணம் எடுக்க முடியும். ஒரே நேரத்துல வந்து 5 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் பணம் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 20,000 மட்டுமே பணம் எடுக்க முடியும். இதே போல் ஐசிசிஐ பேங்க்லயும் இந்த ஐ மொபைல் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா அதிகபட்சமா 20,000 வரைக்கும் பணம் எடுக்க முடியுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.